வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரக்கோலியில் எப்படி ஒரு சலட் செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்கிறோம்னு தொடர்ந்து பார்ப்போம். தேவையான பொருட்கள் ப்ரக்கோலி, வெங்காயம், வெள்ளைப்பூடி, தேசிக்காய், சிவப்பு மிளகாய், நல்லெண்ணெய், சோயா சாஸ், உப்பு. முதல்ல நாங்கள் இதை பிரிப்பேர் செய்து எடுத்துக்கொள்ளுவோம். ப்ரக்கோலி சாப்பிட்றதால ஏற்படுற நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரக்கோலியில் விட்டமின் சி, விட்டமின் கே, நார் சத்து. ப்ரக்கோலி சாப்பிட்றதால பல்வேறுபட்ட நோய்கள் வராமல் தடுக்கிற சக்தி இருக்குது இந்த ப்ரக்கோலியை. பார்த்தீங்களா, கேன்சர் வராமல் தடுக்கும், நரம்பு நல்ல வலுவாக வச்சிருக்க உதவும், சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாம் இது சாப்பிட்றது நல்லம், கிட்ட கொழுப்பை கரைக்கும், மாரடைப்பு வராமல் தடுக்கும், உடல் இடையை குறைக்கும், கண் பார்வையை அதிகரிக்கும், இப்படி பல்வேறுபட்ட வருத்தங்களுக்கு இது மிகவும் நல்லது. இதை நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம். வாங்க, உப்பு தண்ணியில இருந்து ஊற வச்சதையும் கழுவி எடுத்துட்டு பிறகு நீங்கள் நல்ல தண்ணியில ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கொள்ளுங்க. உப்பு தண்ணியில ஏன் ஊற வைக்கிறோம்னா, இதுக்குள்ள உள்ளுக்குள்ள பூச்சிகள் இருந்தா எல்லாம் உப்பு தண்ணிக்கு செத்து வெளியே வந்துடும். அதுக்காக தான் உப்பு தண்ணியில ஊற வைக்கிறோம். இனி இதை ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப வந்து நாங்கள் சட்டியில தண்ணிய கொதிக்க வைக்கிறோம். இந்த தண்ணி கொதிக்கக்குள்ளேயே நாங்கள் ஒரு கொஞ்சம் உப்பை போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா ஓகேயா இருக்கும். தண்ணி கொதிக்கட்டும். இப்படி தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கீங்க, நாங்கள் வெட்டி வச்சிருந்த ப்ரக்கோலிய போட்டுக்கொள்ளுவோம். போட்டால் கன நேரம் இதை அவிய ஒன்றும் வேண்டிய ஒரு 5 நிமிஷம் அப்படி நாங்கள் இந்த சுடு தண்ணியில அவிய விட்டுக்கொள்ளுவோம். இது அவிஞ்ச கலர் மாறிக்கொண்டு வருது. இப்ப பாருங்க அவிஞ்சிட்டது. நாங்கள் இனி இதை வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். வடிச்சு எடுத்து போட்டு நாங்கள் இப்படி ஒரு கோப்பையில அடுக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க சட்டி ஹீட் ஆகிட்டது. நான் இதுக்குள்ள நல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன். பாருங்க நல்லெண்ணெய் விட்டுட்டேன். இப்ப நல்லெண்ணெய் ஹீட் ஆகிட்டது, சூடு வரைட்டது. பாருங்க சூடு வரணும்னா நான் இந்த வெள்ளைப்பூடை போட்டுக்கொள்ள போறேன். பாருங்க வெள்ளைப்பூடு, வெங்காயம், அதோட மிளகாயையும் சேர்த்துக் கொள்ளுவோம். எண்ணெயில வரங்கட்டும். வெங்காயம் நல்லா அவியணும் இல்ல, அரைப்பதத்துக்கு அவிஞ்சு முடி அவிஞ்சு தந்தா காணும். எங்களுக்கு இப்படி அவிஞ்சு கொண்டிருக்கேக்குள்ள நாங்கள் சோயா சோஸ் விட்டு கொள்ளுவோம். பாருங்க நான் பாருங்க உண்டு செண்டு கரண்டி அப்படி விட்டுருக்கிறேன். சுட்டு நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் உப்பு போட்டிருந்தபடியா இதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு கிளறி விட்டு கொள்ளுவோம். கலந்து விட்டு நாங்கள் ஓ பண்ணி கொள்ளுவோம். அடுப்ப இப்ப நாங்கள் இதை அப்படியே கவுட்டு மூடிக்கொள்ளுவோம். கவுட்டு மூடி போட்டு இப்படியே திருப்பி கொள்ளுவோம். பாருங்க திருப்பினா உங்களுக்கு இப்படி வந்துடு. செய்து வச்சிருக்கிற சோயா சோஸ் மிளகாய் வெங்காய கலவைய இப்படியே இதுக்கு மேல விட்டுக் கொள்ளுவோம். வெங்காயம் அவைகள் எல்லாம் வதக்கி அந்த கலவையை இதுக்கு மேல போட்டோம். அதுக்கு மேல இனி தேசி புளிய நாங்கள் இப்படி புளிஞ்சு விட்டுக் கொள்ளுவோம். இப்ப பாருங்க இதுல நாங்கள் செய்தெடுத்த ப்ரக்கோலி சலாட் இருக்குது.
இதை வந்து நாங்கள் உங்களுக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நாங்கள் இப்படி இதை இப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். சாப்பிட்டா எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் எங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு கரையிறதுக்கும் உதவியாகக்கும். இப்படி சாப்பிட்டோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.